சீராக்கியன் ஞானம் அதிகாரம் 21. குழந்தாய், பாவம் செய்துவிட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். செருக்குற்றோரின் வீடு பாழாகும். ஏழைகளின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலையிலும் பரவும். ஆனால் அவர்கள் நா தவறும்போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். நெறிகெட்டோரின் கூட்டம் சணல் குப்பை போன்றது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது. திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமை இல்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை விளைவிக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டை கலன் போன்றது. அதில் எவ்வகை அறிவும் தங்கி நிற்காது. அறிவாற்றல் பெற்றோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர். அது வளம் பெறச் செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்க நேரிட்டால் அதை விரும்புவதில்லை. அதை உள்ளத்திலிருந்தும் விரட்டிவிடுவர். மூடரின் உரை பயணத்தின் போது எடுத்துச் செல்லும் பெருஞ்சுமை போன்றது. அறிவு கூர்மை கொண்டோரின் பேச்சு இன்பம் தருகின்றது.